بسم الله الرحمن الرحيم وعن ابي سعيد الخدري رضي الله تعالى عنه قال لقيه رسول الله صلى الله عليه وسلم وابو بكر وعمر رضي الله عنه يعني ابن سياد في بعض طرق المدينه ابو سعيد الخدري رضي الله عنه روايه செய்கிறார்கள் لقيه அவனை சந்தித்தார்கள் எவன் இப்னு சையாத் இப்னு சையாதை சந்தித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களும் மூணு பேரும் போயிட்டு இருக்கும்போது இப்னு சையாதை எத்தால பாக்குறாங்க மதினாவுடைய ஒரு தெருக்கில் இருந்தும் ஒரு தெருவில் காலலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அத்தஷஹது அன்னி ரசூலுல்லாஹி இப்னு சையாதே நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நீ ஏற்றுக்கொள்கிறாயா சாட்சி சொல்கிறாயா அவன் சொன்னான் அல்லாஹ்வின் ரசூல் என்று நீங்கள் சாட்சி சொல்கிறீர்களா என்று அவன் கேட்டான் இது வந்து சொன்னமே ஆரம்பத்துல இளம் வயதுல கஹானாக அதாவது ஒரு காஹின் போன்று ஜோதிகார மாதிரி பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தான் தான ரசூல்லா அப்படின்ற மாதிரிலாம் வளர்த்திட்டு இருந்தான் பின்னாடி கனிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து முஸ்லீம் ஆகி யஹூதிகள்ல பிறந்தவர் அவரு இப்னு சையாத் கனிமா சொல்லி முஸ்லீம் ஆகி ஹஜ்ஜி செஞ்சாரு முஸ்லீம்களோட சேர்ந்து ஜிஹாத்லாம் செஞ்சாரு ஆனாலும் அவருடைய உருவ அமைப்பு இன்னும் அவருடைய பேச்சு அப்பப்போ வந்து ஒரு லூஸ் மாதிரி அவர் பேசுறது அரலூஸ் மாதிரி அவர் அப்பப்போ பேசுறது இதெல்லாம் வைத்து அவர் கடைசி வரைக்கும் சில சகாபாக்கள் தஜ்ஜாலே முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க அவன் தஜ்ஜாலு அப்படியே முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய மௌத்து விஷயத்துல சந்தேகமாயிருச்சு சிலர் அவன் மௌத்தா போய் மதினால் நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சில பேர் இல்ல வாக்கியத்துல ஹிர்ரா அந்த வாக்கியா நடந்த பொழுது அவன் காணா போயிட்டான் எங்கேயோ இடத்துல போய் எங்க போனான்னு ஆள் தெரியல அப்ப அவன் தான் தஜ்ஜாலாக வருவான் என்றும் பேசப்பட்டு கொண்டது ஆனால் பெருமான சொல்லா செல்லும் அவர் தமியுத்தார்பி அரிசி அறிவிச்சாங்கல்ல அதுல ஏதோ ஷாமுடைய கடல்ல அல்லது வந்து யமனுடைய கடல்ல அவன் கட்டப்பட்டு இருக்கிறான் பணத்துக்கு முன் கூச்சிட்டு இருந்தான் கட்டப்பட்டிருக்கான் வந்திருக்கு அப்ப அப்படி அவன் மதினா வந்திருப்பான் அல்ல இவன் தஜ்ஜாலுடைய உருவத்தில் வந்த ஒரு மனிதனாக வைத்துக் கொள்ளலாம் முடிய இவன் தஜ்ஜாலாக இருக்க முடியாது என்பதுதான் பெரும்பாலான உலமாக்களுடைய தீர்ப்பு இன்னொரு விஷயம் மனித அளவு வந்து சின்னாவதான் இருக்கான் தஜ்ஜாலுடைய உழவு பெருசால காட்டப்பட்டிருக்கு தஜ்ஜாலுடைய கராமத்துகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அது இப்போ இவன்ல பொருந்தல அல்லது இவனே எங்கேயோ மறந்துட்டான் பின்னாடி காலத்துல வரலாம் இருந்தா தமிமுத்தாரி அதிசில அதிசு படிக்க கடல்ல கட்டப்பட்டிருக்கான் அவன் இப்படி இங்க வருவான் என்றெல்லாம் சில சந்தேகங்கள் வருது சரிங்களா ரெண்டாவது தஜ்ஜாலுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு வருது இவன் குழந்தை பிறந்திருக்குது மக்கா மதினாவுக்குள்ள தஜ்ஜால் வரமாட்டான்னு வந்திருக்கு இவன் மக்கா மதினால வாழ்ந்திருக்கிறான் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவன் தஜ்ஜாலாக இருக்க வாய்ப்பில்லை எனினும் மூமினாகவே இருந்திருந்தாலும் கூட குஃபருடைய அலாமத்துகள் நிறைய இவன்ல இருந்துச்சு காபிர் மாதிரி பேசுவான் அப்ப அரலூசு மாதிரி அவன் பேசுறான்னு வச்சுங்களேன் திடீர்னு பார்த்தா அவன் குஃபர் வார்த்தை பேசுறான் திடீர்னு பார்த்தா கரிமா முஸ்லீமா முஸ்லீம் மாதிரி பேசுறான் திடீர்னு வந்து ரசூல்லான்னு சொல்லிக்கிறான் திடீர்னு பார்த்தா பழைய செய்திகள்லாம் ஏதோ பொய்யான சில செய்திகள் ஜோசிகார மாதிரி பேசுறான் அதனால சகாபாக்கள் கிடைச்சிருந்து சந்தேகமா இருந்து சில சகாபாக்கள் தஜ்ஜால் தானே இவன் ஒரு கண்ணு உப்பி இருக்கு பாரியா அப்படின்லாம் எல்லாம் ரொம்ப வலியுறுத்தி சத்தியம் போட்டு சொன்னாங்க சார் சில சகாபாக்கள் சில சகாபாக்கள் வந்து அதுல மௌனமா இருந்துட்டாங்க பெருமானம் சொல்லாம ரெண்டுக்கும் சொல் ரெண்டையுமே சொல்லாங்க சொல்லா சொல்லு இவன் இவனை வெட்டுறவான உமரதையா கேட்ட பொழுது இவன் தஜ்ஜாலாக இருப்பானே ஆனால் இவனை வெட்டும் பொறுப்பு உங்களுக்கு அல்ல அது ஈசாலத்தில் இருக்கிறாங்க இவன் தஜ்ஜாலா இல்லை என்றால் இவனையே நீங்க வெட்டிட்டு இருக்கிறீங்க தேவையில்லாம ஒரு யகூதி என்பவன் நம்ம முஸ்லிம்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட மதினாவாசிகளோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் ஒப்பந்தக்காரர்களை வெட்டுவது நமக்கு அழகல்ல விட்டுருங்க அவன் அவன் போகல அவன் விட்டுருங்க அல்லாவும் அவன் சீர்படுத்திக்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க கடைசியா வாக்கிட்டு ஹிர்ரால அவன் காணாம விட்டான் அல்லது காணாம போய் விட்டான் அல்லது மௌத்தா போய் விட்டான் ஆச்சுங்களா அப்ப பெருமானா சொல்லாது நீ ரசூல் ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்டபோது அக்கஷாவது அன்னி ரசூல் இல்லை நான் ரசூல் நீங்க ஏத்துக்கிறீங்களா என்று திரும்ப கேட்டான் கால் ரசூல் இல்லா சொல்லா சொன்னோம் பெருமானா சொன்னாங்க ஆமந்து பில்லாஹி மலாயிகத்தீ குத்துபிஹி ஒரு சிலி அல்லாஹோட அல்லாஹை கொண்டும் அல்லாஹுடைய மலக்குகளை கொண்டும் அவனுடைய வேதங்களை கொண்டும் அவன் ரசூல்மார்களை கொண்டும் நான் ஈமான் கொண்டேன் அல்லாஹ் ரசூல்மார்கள் யாரோ ஈமான் கொண்டு நீ அல்லாஹ் ரசூல் இல்லைன்னு அர்த்தம் நான் உன்னை கொண்டு ஈமான் கொள்ளலன்னு அர்த்தம் மாதா தரா என்னதான் உனக்கு தெரியுது நிறைய நம்ம மறைவான விஷயங்கள் நிறைய தெரியும் நிறைய பேசிக்கிறான் இப்ப என்ன தெரியுது உனக்கு அப்படின்னு கேட்டான் கால அரா அரிசன் அருள் மாயி தண்ணீர்ல ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்குது அதை நான் பார்த்தேன் அப்படின்னா பக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரா அர்ஷ இப்லீஸ் அல் பஹர் கடலின் மீது இப்லீஸுடைய சிம்மாசனம் இருக்கிறது அது அவனை அவன் அதை அவன் பார்க்கிறான் அப்ப அவன் ஜோசிகாரனா இருக்கனால ஜின்களின் மூலமாக சில சில செய்திகள்லாம் அவனுக்கு காட்டப்படுது அது மாதிரி அவனுக்கு இது காட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அவமா தரா வேற என்ன தெரியுதுன்னு கேட்டாங்க கால அரா சாதிகை நீ காதிபன் காதிபை நீ சாதிகன்
மூணு பேர் வர்றாங்க என்கிட்ட, ரெண்டு உண்மையாளர்கள் ஒரு பொய்யன், அல்லது ரெண்டு பொய்யர்கள் ஒரு உண்மையாளன் என்கிட்ட வருகிறான் என்று கூறினார்கள். அதாவது ஜின்கள் இருந்தும் சைத்தான்கள் இருந்தும் அவர்கள் போய் வானத்திலிருந்து ரகசிய செய்திகளை அறிந்து சொல்லக்கூடியவர்கள், பொய்யும் உண்மையும் கலந்து கூறக்கூடியவர்கள். அதுல ஒருத்தன் உண்மை சொல்றான், ரெண்டு பேர் பொய் சொல்றாங்க, அல்லது ரெண்டு பேர் உண்மை சொல்றாங்க ஒருத்தன் பொய் சொல்றான், அப்படின்னு அவனுக்கே குழம்பிருச்சு விஷயம். அவனுக்கே குழப்பமாக ஆகிவிட்டது அவன் பேச்சுக்கள் எல்லாமே. அவனை விட்டு விடுங்கள், ஆனா நீங்க தஜ்ஜாலும் சொல்ல வேணாம் தஜ்ஜால் இல்லைன்னு சொல்ல வேணாம் என்று பெருமானம் விட்டு விட்டார்கள். ரவாஹு முஸ்லிம். அண்ணன் இப்னு சையாதின், இப்னு சையாது அவன் இப்னு சையாத் சரண் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் திருப்பத்தில் சென்னான். இப்னு சையாத் பெருமானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சுவனத்துடைய மண் எப்படி இருக்கும் என்று பெருமானா சொல்லாசம் வந்து கேட்டான். அப்போ பெருமானா சொல்லா சொல்லாசம் தர்மகத்துன் ஜாஃபருன்ற மாதிரி, ஜாஃபரத்துன்ற மாதிரி ஜாஃபருன் தர்மக்கும் அல்லது தெருமுக்குன்னு படிக்கிறார். தர்மகத்துன் பைலாவ் மிஸ்குன் ஹாலிசும், தர்மகத்துன மிகவும் பொடியானது, தகீகுன் அர்த்தமா வெண்ணிறமாக மிகவும் பொடியான மண், பைலா வெள்ளை நிறமா இருக்கும், மிஸ்குன் கஸ்தூரியாக இருக்கும், ஹாலிசுன் பரிசுத்தமான மண்ணா இருக்கும். கஸ்தூரி தான் நாங்க மண்ணா இருக்கும், அப்படியே எடுத்தா அவ்வளவு வாசனமா இருக்கும், வாசனை நிறைந்த வெண்மை நிறமான மிகவும் தூளான பவுடர் மாதிரி ரொம்ப தூளாக கட்டி கட்டியெல்லாம் இருக்காது. இதுதான் சுருக்கத்துடைய மண் என்றாலும் பெருமான சொல்லுங்க ஆலோசனை வந்து கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு கேள்வி பெருமானம் பயிற்சிருக்காங்க, ரசூலாட்ட வந்து பேசிட்டு இருந்திருக்கான்னு தெரியுது. கால காபி ரது எல்லாரும் ரிவாயத் செய்யறாங்க, இப்னு உமர் இப்னு சையாது, இப்னு உமர் ரது எல்லானவர்கள் இப்னு சையாது சந்தித்தார்கள். தி பாதி துருக்கில் மதீனத்தி, மதினாவுடைய வாசல்களில் ஒரு வாசல் இல்லை, மதினா தெருக்கு மதினாவுடைய தெருக்கில் இருந்தும் ஒரு தெருவிலே இப்னு சையாதை பார்த்தார்கள். சொன்னார்கள் அவருடன் ஒரு வார்த்தையை அகலபு அவனை கோபப்படுத்தி விட்டார்கள். முத்தாக்கண்ணா இப்படி இருக்கிற நீ ஏண்டா இப்படி கொண்டு ஒன்று பேசிட்டு இருக்கிற சொல்லிக்கிறேன் உன்னை நீ அப்படின்னு ஏதாவது அவன் கோவம் வர்ற மாதிரி ஏதாவது பேசிட்டாங்க. பல்தபக கோபத்தால் அவர் ஊதி விட்டான். அப்பா இந்த அளவுக்கு இருந்தாலும் மத திக்கத்தை அந்த தெருவையே அடைத்து விட்டான். உண்மையிலேயே அவன் ஆள் ஊதி கைகாலெல்லாம் பெருத்து போச்சு கோபத்துல அப்படின்னு வைக்கலாம். அது கோபத்துல கண்ணா பின்னான்னு கத்தி தெரு இங்கிட்டு அங்கிட்டும் அப்படியே ஓடுறான், தெருவில் யாரும் நடக்க முடியாத மாதிரி பண்ணிட்டான் சத்தத்துல. உடனே வந்துட்டாங்க இப்னு உமர் நைசா கிளம்பி வந்துட்டாங்க. தகல இப்னு உமர், இப்னு உமர் இதுல வந்தார்கள். அட ஹப்சா, ஹப்சா வகிதா இடத்துல பக்கத்து பதகா அந்த செய்தி அப்சார் இருந்த அவர்களே எட்டி விட்டது. இவங்க இந்த மாதிரி கேட்டது உடனே அவன் கோபத்துல திருவிய அதம் பண்ணிட்டு இருக்கிறான். கிராட்டா பண்ணிட்டு ஆச்சா போச்சா அந்த யாரும் நடக்க முடியல, அதான் திருவிய அடைத்து விட்டான்னா யாரும் போக முடியாத மாதிரி ஆகிட்டான். காலத்தில் அப்பொழுது அப்சார் இருந்தாலும் தம்பிட்ட சொன்னாங்க, இப்னு உமர் இல்லாலும் தம்பி ரஹீமுக்கு அல்லாஹும் அல்லா உனக்கு இருக்க அல்லாத்துல அவங்க ராம சேர்த்த தம்பி மா அறத்த நீ இப்னு செய்யாது, இவனும் செய்யாத விஷயத்துல நீ எதை நாடினாய், அவன்கிட்ட போய் ஏன் ஏன் தகராறு பண்ணீங்க, அவன் அழிந்து நீங்கள் கேள்விப்படவில்லையா, அண்ணன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே இன்னமா யஃப்ருஜு தஜ்ஜால் கியாமத்தில் வருவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் வெளியாவதெல்லாம் இன்ன கல்பத்தின் யஃலபுஹா, அவன் கோபப்படக்கூடிய ஒரு கோபத்துடைய விஷயத்தில் தான் அமைதியாக இருப்பான். ஒரு நேரம் யாரும் கோபப்படுத்துற மாதிரி பேசியிருப்பான், கடும் கோபம் வந்து தாயின் கிளம்பி வந்து அதையும் அடிக்க ஆரம்பிச்சு இருக்க ஆரம்பிச்சிருவான். அப்படிதான் அவன் யாரும் கோவப்படுத்தினால்தான் அவன் வெளியே வருவான் என்று பெருமானை சொன்னாங்களே. நீங்கள் வீணா இவனும் செய்யாதான் தஜ்ஜா இருந்தான்னு அவன் பாட்டு கிளம்பிட்டான்னா பெரிய பிரச்சனையே போடும், எதுக்காண்டி அவன் போய் கிளம்பி விடுறீங்க நீங்கள் அப்படின்னு தம்பியே சத்தம் போட்டாங்க. யாரு ஹப்சாரதி இல்லை என்ன கலந்து பத்தின் ஒரு கோபத்தினாலே எகல குஹா, அவன் கோவப்படுவானே அத்தகைய ஒரு கோபத்தின் விளைவு தான் அவன் வெளியே வருவான் என்றார்கள் பெருமானை சொல்லியிருந்தாரே. முஸ்லீம் அபி சயீதன் குதிரி ரதி இல்லாத்தாலும் கால சகித்து இவனும் செய்யாது, நான் இப்னு சையாத் உடனே சென்றேன் இலா மக்கத்த மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போகும்போது நான் என்னையும் கூட அவனும் ஒரு கூட்டமாக எல்லாம் போவாங்க இல்லையா ஒரு பெரும் குழு, நான் போன குழுவில் தான் அவனும் இருந்தான்.
அப்ப அவங்களோட நானும் ஒரே பயணக்குழு தான் போனோம். காலலி அவன் என்னிடத்திலே சொன்னான், மா லகீத மின் நாசி, இந்த மக்களிடத்திலிருந்து என்ன ஆச்சரியமா ஒன்றை நான் பார்க்கிறேன். மா லகீது, என்ன ஆச்சரியமா ஒன்றை பார்க்கிறேன். அந்நிய தஜ்ஜால், நான் தான் தஜ்ஜால்னு பேசிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு. ஹஜ்ஜுக்கு வராது இப்படின்னு செய்யாது. அரச சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், திருமணம் சொல்லாத இவ்வாறு சொன்னதை நீ கேட்கவில்லையா? இன்னமும் லா யூரது லஹு, அவனை குழந்தை பிறக்காத தஜ்ஜாலுக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. பக்கத்து உள்ளிதல் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, பிள்ளை குட்டி இருக்கு, நான் கல்யாணம் முடிச்சு இப்போ நானையோட இருக்கு, பிள்ளை குட்டி தான் பெற்றிருக்கிறேன், அதே மாதிரி தஜ்ஜால இருக்க முடியும். அலைஸ கது காலஹு காஃபிரன், இன்னும் பெருமாள் சொன்னாங்க இல்லையா அந்த தஜ்ஜால் காஃபிர்னு சொன்னாங்க. ஆனால் முஸ்லீம், நான் முஸ்லீம் ரசூல்லா கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், ஹஜ்ஜுக்கு வர்றேன், ஜிஹாது சேரேன், என்ன பேருக்கு நான் தஜ்ஜாலுங்கிறவனுக்கு ஒருத்த மருத்தமா இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாரு. யாரு ஒன்றும் செய்யாது. இப்போ அலைஸ கது காலஹு காஃபிரன், திருமணம் சொன்னாங்க சொல்லலாம் அஸ்லம் தஜ்ஜால் வந்து காஃபிர்னு சொன்னாங்க. ஆனால் முஸ்லீம், நானும் முஸ்லீமா இருக்கிறேன், அப்போ எப்படி நான் தஜ்ஜாலா இருக்க முடியும்? இந்த மாதிரி வருத்தப்படுற மாதிரி எந்த ஒன்று தஜ்ஜால்னு நிமித்தி கேட்குறாங்க. அவளே சத்தது கால லாயத்துக்குள் மதீனத்தை வரா மக்கத்தை, திருமணம் சொல்லவில்லையா தஜ்ஜால் வந்து மதீனாவிலையும் மக்காவிலையும் நுழைய மாட்டான், அதன் தெருக்கல்ல உள்ள வந்தா மலக்குகள் வந்து வாழேந்து நிற்பார்கள், அவனை தடுத்துருவாங்க, இதெல்லாம் பெருமாள் சொன்னாங்க இல்லையா? அது அகபத்து மேல் மதீனத்தையும் ஆனா உரியதில் மக்கா, உரியது மக்கா, நான் மதினாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன், இதோ மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், எப்படி நான் மக்கா மதினா உள்ள வந்தேன் தஜ்ஜால் நினைப்ப சொல்றாங்களே சே அப்படின்னு வருத்தமா பேசுகிறார். யாரு எதுவும் செய்யாது. சும்மா காரலி ஸ்ரீ ஆஹிரு கௌலிஹி, அதற்கு பின்பு நிலத்திலே அவர் கடைசியா பேசிட்டு ரொம்ப கடைசியா சொன்னாரு, அம்மா வல்லாஹி, சரி வரைக்கும் கேட்டா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, அம்மா அவன் இவரை போய் நம்ம தத்தான்னு தெரியாம சொல்லிட்டோம், இவ்வளவு அழகா பேசுறாரு அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. யார் சொல்றாரு அபி சாயில் குதிரை இல்லான்னு, சரி மனுஷன் பேசிட்டே வந்தாலு கடைசியா என்ன சொல்றாரு பாருங்க, அல்லாஹ் அல்லாஹ் தானையாக இன்னில ஆளும் நிச்சயமா நான் அறிவேன், மௌலிதஹு மகானஹு ஐனஹு வஆரிஃபு அபாஹு உம்முஹு, அந்த தஜ்ஜால் இருக்கிறானே அவன் எங்க பிறக்கிற இடம், மௌலிதஹு அவன் பிறக்கக்கூடிய இடம், மகானஹு அவன் வாழக்கூடிய இருக்கிற இடம், வைனஹு இப்ப அவன் எங்க இருக்கிறான் என்பதும் எனக்கு தெரியும், வஆரிஃபு அபாஹு உம்முஹு அவன் வாப்பா யாரு அவங்க அம்மா யாரு என்பதெல்லாம் தெல்ல தெளிவா எனக்கு தெரியும் அப்படின்ற ஒண்ணு. ஆஹா, இது வரைக்கும் பேச்சுட்டு வந்தா சரி, அதான் சரியான பேச்சுதான், சரி இப்ப திடீர்னு தஜ்ஜால பிறந்த இடமும் அவன் இருக்கிற இடம் என்ன மனுஷன் சொல்ல முடியுமா? அப்ப இவன் வந்து இதை சைத்தமா தான் இருக்கான், அவன் இருக்கிற இடம் அவன் பிறந்த இடம் இப்ப எங்க இருக்கிறான், அவன் அப்பா யாரு உங்க அம்மா யாரு அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும், இல்ம கைப தாவா செய்யறான். அப்ப இப்படிப்பட்டவன் சைத்தமா தவிர யாருக்கு முடியாது, இல்ம கைப திருமணாவுக்கு தெரியும், அல்லாஹ் சொல்லியிருப்பான், அல்லாஹுக்கு தெரியும், ரசூலுக்கு தெரியும், அல்லாஹ் ரசூல் ஆலம், சஹாபாக்கள் யாரும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. அப்ப நிச்சயமா இவரைக்கும் சொன்னது வாஸ்தவம், இதுக்கு மேல இப்படி வந்து ஒன்னு ஒண்ணு பேசுறாப்ல அவன் லபிசனி, என்னை அவன் லப்பசனி, என்னை அவன் குழப்பத்தில் ஆக்கி விட்டான். கால அபூ சயின் குதிரி சொல்றாங்க, இது வரைக்கும் பேசணும்னா முஸ்லீம் மாதிரி பேசுறான், இப்ப காபிர் மாதிரில பேசுறான். கால கொழுத்து லகு, நான் விலக, நான் அவனுக்கு சொன்னேன் தப்பன் லக்க, நாசமா போவன் நீ ஆயிரல் யோங், நாலு முழுக்கு நாசமா போவேன், எல்லா நாடுகளும் நாசமா போவையாக, இது திட்டுறது வார்த்தை கால. அப்ப அபூ சைரிய சொல்றாங்க, வக்கீல் அளவு அப்ப அவன்கிட்ட போய் கேட்கப்பட்டது, யாரோ போய் கேட்டிருக்காங்க தஜ்ஜால்னு நாங்க சொல்றோம் இல்லைங்கிற, சரி அந்த உண்மையான தஜ்ஜால் இருக்கானே அவனாக நீயே, நீ வந்து அவன் தான் நீ அப்படின்னு தானே உனக்கு சந்தோஷம் தானே அது அப்படின்னு. ஆஹா, சந்தோஷமா இருப்பேன் நான், அந்த தஜ்ஜால் தான் நானுன்னு இருந்தா எனக்கு சந்தோஷமே தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு மூமின் சொல்லுவானா, ஒரு மூமின் புகாரி கேட்டேன், புகாரி கியாமத்து நாள் தஜ்ஜால் ஒருத்தன் வருவான் அப்படின்னு பெருமாள் சொல்லிருக்கான், தஜ்ஜால் நீயாகவே இருந்தா சந்தோஷப்படுவியா, ஒன்னே தஜ்ஜாலாக அப்படி மாத்திட்டான் அப்படின்னு ஒரே ஆனந்தமா. ஆ, அந்த ஒரு பெருமை ஒரு புகழ் எனக்கு கிடைச்சுன்னு சொன்னா அதுல பெரிய பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவியா, அப்தா வச்சு காப்பாத்த தஜ்ஜாலாக நம்ம யாரும் ஆகணும், அவ யாருக்கு விருப்பமா திருஷாது பாய் அப்துல்லாம் பாய், உங்களுக்கு தஜ்ஜாலாக விருப்பம் இருக்கா? ஏன் விருப்பம் இல்ல? உதவி அவன் அந்த கைத்தான், அவன் காப்பேன்னு பெருமாள் சொன்னாங்க, கடைசியாக எல்லா முஸ்லீம்களையும் கஷ்டப்படுத்தி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈசாத்து கையால வெட்டுண்டு சாவான், நரகத்துக்கு போற கைத்தான், அவனை நாம் ஆகணும்னு ஒரு ஆனந்தமா இருந்தான், ஊதுவில்லா அல்லா வச்சு காப்பாத்தான், அல்லா வச்சு காப்பாத்தான் காபீர் அவர். நான் காபீரா போகணும்னு யாரும் ஆசைப்படுவாங்களா? யாராவது ஒருத்தர் நான் காபீரா போகணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன ஆயிடுவான் அவன் குஃபுரு, ஏன் குஃபுர் குஃபுர் குஃபரை வந்து ஆசைப்படுறது, குஃபரை புரிஞ்சு கொள்வது, தமன்னாவில் குஃபர் குஃபரை ஆசைப்படுறதும் குஃபர் தான்.
நான் காபிரா பிறந்திருந்தால் பழனிக்கு மாலை போட்டிருப்பனே அப்படி இல்லாம போயிடுச்சு. காலை தனி குந்து காபிரா ஒரு முஸ்லீம் சொன்னான், அவன் அவன் காபிரா போயிட்டான் அப்பவே. அப்பவே காப்பிர இனிமேல் எதிர்காலத்துல இல்ல. நான் அடுவானிக்கு மகனா பிறந்திருந்தா நான் வந்து தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு தலைவனா இருந்து எத்தனையோ கோவில்களை உருவாக்கி இருப்பனே அப்படின்னு முஸ்லீம் சொன்னான். முஸ்லீமா இருப்பானவன் உடனடியே காப்பிரா போயிடுவான். அவங்க பில்லா இல்ல நம்மளே அதுதான் போனாங்க. நான் ஒரு கிறிஸ்துவனா இருந்தா இந்நேரம் ஒரு கோப்பாண்டவரா இருப்பனே அப்படின்னா அவன் யாரு உடனடியே அவன் காப்பிரா போயிட்டான். அவங்க பில்லாங்க தமன்னா பில் குஃபுரு குஃபுரு தான். குஃபுரை ஆசைப்படுவது என்னதான் குஃபுர குஃபுரை விரும்புவது குஃபுரை எதிர்காலத்தில் குஃபுரை செய்வது அவர் தாவா செய்வது எல்லாமே குஃபுர். ஒரு ஆள் சொல்றாரு முஸ்லீம் ஒரு ஆள், நான் அடுத்த வருடம் திருப்பதிக்கு மாலை போடலாம் என்று இருக்கிறேன். போடல, அடுத்த வருஷம் திருப்பதிக்கு மாலை போட்டு அவுது பில்லா அப்படின்னு ஒரு முஸ்லீம் சொன்னார் வச்சுங்களேன். அவன் என்ன இப்பவே காப்பீர் அவன் அடுத்த வருஷம் மாலை போடும்போது காப்பீர் இல்லை, இப்பவே காப்பீர். ஏன்னா திருப்பதிக்கு மாலை போறான், திருப்பதி தெய்வத்தை மதித்து கண்ணியப்படுத்தி மாலை போறான்னு அர்த்தம். அது தெய்வத்துக்கு ஒரு சக்தி இருப்பதா ஒத்துக்கிட்டான். இந்த சிலையை தெய்வமா ஒத்துக்கொண்டான்னு அர்த்தம். திருப்பதிக்கு மாலை போட்டான்னா பழனியில போய் மொட்டை அடிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு வரச்சேன். அப்ப இப்பவே காப்பிருத்தான் அவன், ஏன் பழனி தெய்வத்துக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு நீ நினைச்சு காப்பிருக்கிற சில செயல நீ செய்யல. அஞ்ச போய் இப்படி எல்லாமே ரிலாபில் குஃபுரி குஃபுரு குஃபரை புரிஞ்சு கொள்ளு. இப்ப தஜ்ஜால் என்ன சொல்றான், அந்த உண்மை தஜ்ஜாலாக இருந்தால் நீதான் அந்த தஜ்ஜால்னு அவன் சந்தோஷம் தானா அப்படின்னு யாரோ கேட்டதுக்கு ஆஹா ரொம்ப சந்தோஷமே அப்படின்னு அவன் வக்கீலகு அவனை சொல்லப்படுத்த அயசுருக்க அன்னக்க தாக்கரஜில் நீதான் அந்த மனிதனாக தஜ்ஜாலாக இருந்தால் அவனுக்கு சந்தோஷம் தானா என்று கேட்கப்பட்டது. கால அப்ப சஹாபி அபு சயித் சொன்னாங்க, கால இப்ப கால அவன் சொன்னான் தௌரில அலைய அந்த தன்மை என் மீது ஏற்படுத்தப்பட்டால் மா கரியத்து நான் அதை வெறுக்க மாட்டேன் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று கூறினான் சஹாப் முஸ்லீம். அப்ப இதுவே குஃபருடைய அலாமத்தாள். இப்ப முந்து பேச்ச பார்த்தா முஸ்லீமா இருக்குது, இப்ப பார்த்தா காத்திரிமா இருக்கு. அது என்ன சஹாபாக்கள் ரொம்ப பேர் கொலைன்னு போச்சு. என்னடா ஒன்னு கிடக்கு ஒண்ணு பேசினாங்க, பார்த்தா முஸ்லீமா தெரியுது, அப்புறம் பார்த்தா காபிரி மாதிரி தெரியுது. சில சாபக சத்தியம் கூட சொல்லிட்டாங்க, வல்லாய் வல்லாய் தஜ்ஜாலே தான் அவன், சத்தியமே சொல்லணும் வேற யாரும் இல்லை, தஜ்ஜால் தான் அவன் சைத்தான் அப்படின்னு சில சாபக சொன்னாங்க. அவன் இபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால லகீத்துஹு நான் அந்த இபின் சையாதை சந்தித்தேன், வக்கது நபரத் அயினுஹு அவன் கண்கள் ஊதி போயிருந்தன. அது ஒரு கண்ணு வந்து ரெண்டு தோலை வீங்கிட்டு ஒரு கண்ணு முட்டை கண்ணா இருந்துச்சு. விரும்ப சொன்ன தஜ்ஜால் தஜ்ஜாலுடைய அடையாளம் சொன்னாங்களோ அதே மாதிரி. இப்போ குல்து மதாஃபாலத் ஐனுக்க மாறா, எப்போ அவன் கண்ணு எப்போ இந்த மாதிரி ஆச்சு, கண்ணு வலி ஏற்பட்டு முட்டி முட்டி கண்ணு முட்டிக்கிட்டு நிற்கிதே எப்போ இருந்து முட்டிக்கிட்டு நிற்கிதுன்னு கேட்டேன். உன்னால தான் இருந்துச்சு அப்படின்னு அதில் லாதிரி தெரியல எப்போ இருந்து முட்டிகிட்டு இருக்கு எனக்கே தெரியல. எவனா மஞ்சள் சொல்லுவானா அப்படி எவே ஒருத்தன் தலை முட்டிக்கிட்டு வீங்கிட்டு இருக்கேன் புகாரி என்ன தலை வீங்கி முட்டிட்டு இருக்கு என்ன அப்படின்னா தெரியல எப்போ இருந்து வீங்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா என்ன மனுஷன் அது லாதிரி கால லாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலன்னா அவன் குல்து நான் சொன்னேன் லாதிரி வையபி ரசிக்க என்னடாது உன் கண்ணு எப்போ வீங்கிருக்கேதான் உனக்கே தெரியலையா, அந்த கண்ணு உன் தலையில் தானே இருக்குது உன் தலை மண்டல தானே உன் கண்ணு இருக்குது உனக்கே தெரியலையா கண் எப்போ வீங்கிச்சுண்டு அப்படின்னு அவன் சொல்றான். இன்ஷா அல்லா ஹலகாஃபி அசாக்க அல்லா நாடினால் அந்த அந்த கண்ணு மாதிரி உங்களுடைய அசாவிலே எல்லாம் உண்டாக்கிறான் அசாவுக்கு தெரியாது எல்லாம் எங்கேயுமே உண்டாக்கலாம்ல அப்படின்னு அவன் சொல்றான். இது வந்து கேஷ் பிடிக்கிறான் அசாவை, அசா வந்து ஒரு ஜமாத் அசையா பொருள் அது ஜமாதாத்துல உள்ளது, அது ஏற்கனவே நவாதாத்துல இருந்துச்சு விலை செடிகொடியா இருந்த வரைக்கும் நவாதாத்து அது விளையும் பொருள், வெட்டி துண்டிக்கப்பட்டா ஜமாதாத் ஆயிருது கட்டைகள் கல்லு எல்லாம் அசையா பொருள். அதுல அல்லா கண்ணை உண்டாக்கலாம், உண்மை அல்லா நினைச்ச கண்ணை உண்டாக்கலாம், அந்த கண்ணு முட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அல்லா தர செய்யலாம், தூரமான விஷயம் இல்லை. அதை சொல்லி அவன் என்ன சொல்ல வர்றான், அசாவிலே அல்லா கண்ணை உண்டாக்கினால் எப்படி அந்த அசாவுக்கே தெரியாதோ அது கண்ணு தான் அப்படின்னு சொல்லி அது ஜமாதாத்தா இருக்கிறதுனால அதே மாதிரி என்னிலே அல்லா உண்டாக்கினாலும் எனக்கே தெரியவில்லை அப்படின்னு அவன் கேஸ் பிடிக்கிறான். ஆனா இது சரியான கேஸ் இல்லை, இவன் மனுஷன் என் மனிதன் ஆதமுடைய மைந்தன் இவன் நமக்கு தெரியலன்னு சொல்றது அர்த்தம் இல்லை, அதனால உளர்றான்னு அர்த்தம். உன்னோட வந்து பேசுறான் ஏதோ அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேய் பிடிச்ச மாதிரி அவன் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சந்தோஷத்துக்கு சிரிக்கிறான். வேற பெரிய ஜவாப் சொல்லிட்டாரான் அவரு, காலப்ப நகர
அவன் கடுமையாக சத்தம் எழுப்பினான். கஷதி நகீர் ஹிமாரின் சமீத்து, கழுதைகளின் குரல்களிலே நான் கேட்ட வரை மிக கொடுமையான குரலாக அவனுடைய குரல் எடுத்து கழுதை போன்று கத்தினான். இப்படி சொல்லிப்பட்டு நல்லா நினைச்சா அவன் அசாவிலையும் அந்த மாதிரி கண்ணை உண்டாக்க முடியும்னு சொல்லிப்பட்டு கழுத மாதிரி கத்தனான். நான் எஸ்கேப் ஆயிட்டேன் பேசாம அப்படிங்கிறான் ரவாஹ முஸ்லிம். அவன் முஹம்மது இப்னு முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு ரைத்து ஜாபிர் இப்னு ரைத்து ஜாபிர் இப்னு அப்துல்லாஹி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே பெரிய சஹாபி பிரபலமான சஹாபி அவர்களை நான் பார்த்தேன். எஹலிஃபு பில்லாஹி அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறார்கள், அண்ணன் இப்னு சையாதி தஜ்ஜாலு, இப்னு சையாத் தான் தஜ்ஜால் என்று அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொன்னார்கள். குறித்து நான் சொன்னேன் தஹலிஃபு பில்லாஹி என்ன அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறீர்கள், அவன் சந்தேகமா இருக்கு நமக்கு தஜ்ஜாலா இல்லையா, நீங்கள் ஆணையிட்டு சொல்றீங்களே எப்படின்னு கேட்டேன். ஆனா இன்னி சமயத்து உமர் ரஜி அல்லா தாலு எஹலிஃபு அலாத் அலிக்க இந்த நபி சல்லா அலி சொல்லம் படம் இன்கிருஹு நபி சல்லா அலி சொல்லம், நான் உமர் ரஜி அல்லான் அவர்கள் பெருமானாருக்கு முன்னால் உட்கார்ந்து இப்னு சையாத் தான் தஜ்ஜாலு என்று சத்தியமிட்டு சொன்னதை நான் கேட்டேன். அதை பெருமானார் சல்லா சொன்னார்கள், எந்த மறுப்பும் கூறவில்லை, மறுக்கவே இல்லை பெருமானார், அதை வச்சு தான் நான் சத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உமர் ரஜி அல்லா தல்லான் அவர்கள் வெளியே போய் பார்த்தாங்க தஜ்ஜாலுடைய அடையாளங்கள் முக்காவாசி அவனுக்கு புரிஞ்சு வருது, ஒரு கண்ணு முட்டை கண்ணு அவனோட கண்ணு வளர்றது இதெல்லாம் பார்த்துட்டு உடனே யார சூழல் ரசூலாட்ட வந்து யார சொல்ல அப்படிங்க தஜ்ஜா பத்தி சொன்ன அடையாளங்கள்லாம் அவனை புரிஞ்சு வருது, வல்லாயி அவன் தான் தஜ்ஜாலு என்று கூறினார்கள். அதை பெருமானம் கேட்டு மௌனமா இருந்து விட்டார். மௌனமா இருந்து கருத்தம் என்னன்னா அதை வச்சு அவன் தஜ்ஜால் என்று உறுதிப்படுத்தி கொண்டார் ஜாபர் ஜாபர் ரஜி அல்லான். தாங்க சத்தியம் பண்ணாங்க, ஆனா அதை வைத்து உறுதியாகிறதுனா உறுதியாக மௌனமா இருந்ததுக்கு அர்த்தம் வந்து அதான் பதில் சொல்லிட்டாங்களே, அவன் தஜ்ஜாலா இருந்தா அவனை வெட்டுறதுக்கு வருவாங்க, அவன் தஜ்ஜாலா இல்லை என்றால் நாம் யாரும் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று பதில் சொல்லிவிட்டார்கள். அவங்க சொன்னதுக்கு மறுப்பு சொல்லாம சும்மா இருந்தாங்க, அதனால அதை ஆமோதித்துக் கொண்டார்கள், தஜ்ஜால் என்று ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம் இல்லை என்று இதுக்கு விளக்கம் சொல்லப்படுது. அது இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா தஜ்ஜால் என்றால் பெருமானம் சொல்லாத சொன்னும் கியாமத்து குருபுல தன்னை நபி என்று கூறக்கூடிய தஜ்ஜால்கள் 40 பேருக்கு மேல உண்டாவாங்கன்னு வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி தஜ்ஜால்களை ஒரு தஜ்ஜாலாக அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க நபின்னு சொன்னானே ஒரு வேலை நான் நல்ல சூழ்நிலை சொன்னாங்க இல்லையா சில நேரங்களில், அதை வச்சு அந்த தஜ்ஜால்களை ஒரு தஜ்ஜாலுடைய கருத்துல அது தும்மரதையில சொல்லியிருக்கலாம், அதை இவர்களும் ஆமோதித்திருக்கலாம் பெருமானம் சொல்லலாம் சொல்லலாம். அதே அர்த்தத்தில் தான் அந்த ஜாபிர் ரசியல்லான்னு சொல்றான், ஆனா உண்மையில கடைசிய தஜ்ஜால் வருவானே அந்த தஜ்ஜால் என்று இதுக்கு அர்த்தம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். வல்லாஹி மா அஷுக்கு அல்லாஹ்மீது ஆணையாக நான் சந்தேகமே படவில்லை, அன்னல் மசீஹ் தஜ்ஜால் இப்னு சையாதின், இப்னு சையாத் தான் மசீஹ் தஜ்ஜால் என்பதிலே நான் எவ்வித சந்தேகமும் படவே இல்லை என்று இப்னு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு கூறினார்கள். ரவா அபூ தாவூத் அல் பைஹகி ஃபி கிதாபில் பாக்கி வன் நுஷூர். வன் ஜாபிர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு கால ஜாபிர் ரலி அல்லாஹு சொன்னார்கள், கால அது ஃபகத்னா இப்னு சையாத் யௌமல் ஹிர்ரா, யௌமல் ஹிர்ரா வாக்கத்து ஹிர்ராவுடைய சம்பவம் நடந்த நாளிலே இப்னு சையாதை நாங்கள் இழந்து விட்டோம். அவன் எங்க போனான்னு தெரியல, இறந்து இறந்து போயிட்டானா பொருள்ல மூத்த விதை போயிட்டானா அல்லது ஆள் எஸ்கேப் ஆயிட்டானா என்னன்னு தெரியல, ஆள் அந்த இடத்துல காணாம் அதனால் முழுவதும் குழப்பங்கள் ஏற்பட்டது. அந்த குழப்பத்தை பயன்படுத்தி எங்கேயும் தப்பிச்சு போயிட்டானா அவனா கேமத்தினால தஜ்ஜா வருவானோ என்றெல்லாம் எங்களுக்கு அறியவில்லை, அல்லாதான் அறிவான் என்று கூறினார்கள். அப்ப இப்னு சையாதுடைய வாக்கையை நடந்த வரைக்கும் அவன் அங்கதான் இருந்திருக்கான்ங்கிறது நல்லா தெரியுது. அது எப்ப அந்த இப்னு இப்னு சையாதுடைய வாக்கையா இப்னு அந்த ஹிர்ராவுடைய வாக்கையா நடந்த வரைக்கும் இப்னு சையாது வந்து மக்கள் மதினால் தான் வாழ்ந்திருக்கான்னு நமக்கு நல்லா தெரியுது. இந்த வாக்கியத்தில் ஹிர்ராங்கிறது எப்ப நடந்துச்சு, மாவியர்கள் காலத்துக்கெல்லாம் பின்னாடி பெருமானா சல்லா சொல்லாம் ஃபாத் ஆகி 50 ஆண்டுகளுக்கு பின்பு நடந்த செய்தி, அது வரைக்கும் மதினால வாழ்ந்திருக்கான்னு தெரியுது நல்லாவே. ஆனா அந்த தமீம் தாரியுடைய ஹதீஸ் படிக்க பார்த்தா கடல்ல கட்டப்பட்டிருக்கான் அப்படின்னு வந்திருக்கு. எனவே இந்த தஜ்ஜால் அந்த ஒரு ஒரிஜினல் தஜ்ஜாலாக இவன் இல்லை என்பதுதான் பெரும்பாலான உலமாக்களுடைய தீர்ப்பு.